நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு வருகின்றார்கள். அவர்களோடு ஆத்ம நண்பராக இருந்தவர்கள், உற்ற தோழராக இருந்தவர்கள், சோதனையான கட்டத்தில் அவர்களுக்கு நிழலாக பின்தொடர்ந்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாமும் இந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவோம் என்று முடிவுக்கு வருகின்றார்கள். முடிவு செய்து அவர்களும் அபிசினியாவிற்கு தன்னுடைய சகோதரர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான் இது மாதிரியான தோழர்களை போன்று நாமும் அபிசினியாவுக்கு போய்விடுவோம் என்று அவர்கள் கிளம்புகின்றார்கள். அப்படி கிளம்பி வருகின்ற அந்த வேளையில் இப்னு ததீனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வழியிலே எதிர்கொள்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, எப்பா எங்கப்பா போகிறீங்க என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய சொந்த ஊரில் மக்காவில் என்னால் வீட்டில் இருந்து குர்ஆன் ஓத முடியலை, தொழ முடியலை, எங்கு எனக்கு இந்த இறைவணக்கத்தை புரிவதற்கு நிம்மதியாக குர்ஆனை ஓதுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ வசதி இருக்கின்றதோ அந்த நாட்டை நோக்கி நான் புறப்படுகின்றேன் சொல்கின்றார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது இப்னு ததீனா சொல்கின்றான், ஃப இன்ன மிஸ்லக யா அபூபக்கர், அபூபக்கரே உன் போன்றவர்கள் லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜ், நீயாவும் வெளியேறக்கூடாது, உங்களை மற்றவர்களும் வெளியேற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வஹி வந்து விட்டது என்று சொன்ன உடனே பயந்து வந்த உடனே என்ன வார்த்தையை கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்களோ அதே வார்த்தையை இப்போது இப்னு ததீனா சொல்கின்றான், இன்னக தக்ஸிபுல் மாதும், நீ இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுக்கின்றாய், ஓ தசிலு ரஹிமோ சொந்த பந்தங்களை அரவணைக்கின்றாய், ஓ தஹமிலு கல்ல கஷ்டப்பட்டவர்களுடைய பாரத்தை சுமக்கின்றீர்கள், ஓ தஹ்ரு லைஃப விருந்தோம்பல் செய்கின்றீர்கள், ஓ துயினு அலா நவாயிபில் ஹக்கி, உண்மையிலேயே சோதனைக்கு உட்பட்டவர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக நின்று உதவி செய்கின்றீர்கள், ஃபானலக்க ஜாரும், நான் உனக்கு அடைக்கலம் தர்றேன், அதுக்கு நான் பொறுப்பு வா என்று அங்கிருந்து அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்து குரேஷிய தலைவர்களிடத்தில் பேசவும் செய்கின்றார்கள். எப்போ அவங்கெல்லாம் போகலாமா, அவர் யார், மக்காவில் உள்ள தலைவர்களிடத்தில் அப்படியே எடுத்து சொல்கின்றார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா அபூபக்கர் இங்கே இருந்துக்கட்டும், ஆனால் ஒன்று முர் அபூபக்கர் ஃபல் யாபுது ரப்பஹு ஃபி தாரி, அபூபக்கர் வீட்டிலே தொழுதுக்கட்டும், இந்த ஒரு வசதியை நாம் அவருக்கு கொடுத்துருவோம், வல் எக்ரவ் மாஷா விரும்பியதை அவர் ஓதிக்கட்டும், வெளியில் வந்து ஓத வேண்டாம் தானே சொல்கிறோம், வெளியில் வந்து தொழ வேண்டாம் என்று சொல்கின்றோம், ஒலா யூதினா பிதாலிக்க, எங்களை அவர் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, ஒலா எஸ்தாலுன்னு பிகி சத்தம் போட்டு ஓதக்கூடாது, அப்படி ஓதினா இப்போ இன்னும் நக்ஷா எஃப்தின நிசாவுனா எஃப்தின நிசானா வாபுனானா, அவருடைய அந்த குர்ஆன் ஓதுறாரு அது ஒரு பிரச்சாரமாக ஆகி எங்களுடைய பெண்கள் இஸ்லாத்துக்கு போயிடுவாங்கன்னு பயப்படுறோம், பிள்ளை குட்டிகள் இஸ்லாத்துக்கு போயிடுவாங்க என்று பயப்படுகின்றோம், அதனால தான் இதை சொல்கின்றோம் என்று இப்னு ததீனா இடத்தில் மக்கத்து தலைவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அபூபக்கர் இடத்துல இப்னு ததீனா வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹுவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். வீட்டுக்குள்ளேயே தொழுகிறாங்க, சத்தம் போட்டு ஓதலை, கொஞ்சம் காலம் கடந்துச்சு அவங்களால முடியலை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மெதுவாக வீட்டுக்கு முற்றத்தில் இருந்து கொண்டு சத்தம் போட்டு ஓதுகின்றார்கள், தொழுகின்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ ஆரம்பித்து விட்டால் அழ ஆரம்பித்து விடுவார்கள், குர்ஆனில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள், அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்படி ஓத ஆரம்பித்த உடனே மக்காவில் உள்ள காஃபிர்களுடைய மனைவிமார்கள், குழந்தைகள், பிள்ளை குட்டிகள் எல்லோரும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்கள் ஓதக்கூடிய அந்த கிராத்தை கேட்கின்றார்கள், அதை உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். இப்போது இவர்களுக்கு பயம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. உடனே இப்னு ததீனாவை அழைக்கின்றார்கள், பார்த்தியா நீ தானே பொறுப்படுத்த, இப்போது என்ன நடக்கின்றது தெரியுமா, மனைவி மக்கள்லாம் அவருடைய கிராத்தை போய் கேட்குறாங்க, அவர் ஓதக்கூடிய குர்ஆன் வசனத்தை கேட்குறாங்க, இவர்கள் மாறி விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்று இப்னு ததீனா விடத்தில் அவர்கள் கொஞ்சம் கடுமையாக பேசிய உடனே இப்னு ததீனா நேரடியாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் வருகின்றான், வந்து சொல்கின்றான், அபூபக்கரே உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்திருந்தேன், நான் என்ன நினைக்கின்றேன் தெரியுமா,
நான் ஒரு ஆளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் அதை மீறி அரபகத்தில் உள்ளவர்கள் என்னை அவமானமாக பார்க்கறத நான் விரும்பல. இந்த அடைக்கலத்தினுடைய அடிப்படையில் நடக்க வேண்டும், இல்லை என்றால் அதை திரும்ப என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணிந்து முழங்குகின்றார்கள். இன்னி அருது இலைக்க ஜிவாரக், நீ தந்த அடைக்கலத்தை உன்னிடத்திலே நான் திரும்ப தந்து விடுகின்றேன், நான் அல்லாஹ்வுடைய அடைக்கலத்தை கொண்டு நான் திருப்திப்பட்டு கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். இப்போது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், நான் அபிசினியாவிற்கு போகப் போகிறேன் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சொல்கின்றார்கள், அலா ரிசலிக், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், கொஞ்சம் காத்திருங்களேன், எனக்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கு இறைவன் அனுமதி அளிப்பதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அப்போது அவர்கள் ஹல் தர்ஜு தாலிக்க, என்ன நீயும் இதை விரும்புறியா என்று கேட்ட உடனே பி அபி அந்த, அல்லாஹுடைய தூதரை என்னுடைய தகப்பனார் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து செல்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா. அதை அவர்கள் நினைத்து அன்றிலிருந்து இரண்டு வாகனங்களுக்கு அவர்கள் தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள்.